நான் ஜெயமலேருந்து சிவமார். முதல் நான் சொன்ன மாதிரி இந்த ஜூடியூப் அப்பனிரமனுங்க ஜூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி. இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி பெஸ்ட பிச்சா எப்படி செய்கிறது, அந்த மா குழைக்கிறது எப்படின்ட்டு இப்போ காட்டணும் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ மா, 700 மில்லி லிட்டர் தண்ணி, 2 ஹேப், அதாவது 14 கிராம் ஈஸ்ட் ஹேபியன்ஸில், மற்ற கொஞ்சம் சால்ஸ் ஒலிவினை. முதல் அந்த டைக் தான், அந்த மா தான் குழைச்சி வைக்கிறது முக்கியம். எப்படி பிச்சாக்கு டைக்கெலாம் அந்த மாவுலான் இருக்குது, எப்படி பிச்சா வேறுதான் அதை பிச்சா டைக்கை குழைச்சிட்டு அதுக்கு போயிட்ட மாதிரி நீங்கள் சிங்கன் செய்யலாம், சலாமி செய்யலாம், மக்கரிட்டா செய்யலாம், புச்சர்லாம் செய்யலாம், எல்லா விதமான பிச்சாவும் செய்யலாம். இப்போ முதல் மாவு குழைப்போம். அப்புறம் நான் உதாரணத்துக்கு 2 பிச்சா செய்து காட்டுறேன்னு பாருங்கள். 1 கிலோ மா, 14 கிராம் ஈஸ்ட் கேஃபர், அதாவது 700 மில்லி லிட்டர் நல்ல கால்ட்டான குளிரான தண்ணி, மற்றது கொஞ்சம் ஒலி பெறுவாய், அவ்வளோதான். மற்றது கொஞ்சம் உப்பு. இப்போ முதல் உப்பை போடுறீங்க, ஈஸ்டை போடுறீங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைக்கிறீங்க. இப்போ இப்படி நல்லா அமைத்து குழைச்சிட்டு இது ரொட்டிக்கு அடிக்கிற மாதிரி நீங்கள் அடிக்கக்கூடாது. அது அப்படி தேய்க்க வந்துட்டது பாருங்க, இப்போ சரியான பாதத்துக்கு வந்துட்டது. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றா, இப்போ இதை டிஷில் போட்டுட்டு நல்லா 2 ஓட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை, கணக்காக எது என்ன தேவையில்லை. இப்படி என்ன செய்கிறீங்கன்றா, இப்போ 4 மடிக்கிறீங்க, இப்படி இருக்கா இப்படி இருக்கா மடிச்சிட்டு, அப்புறம் இப்படியே இது சரியான சிம்பிள் மாவுலான் இருக்க பிச்சாங்க டேஸ்ட் தண்ணி. இப்படியே இதில் வச்சுட்டு என்ன செய்கிறீங்கன்றா, இப்போ கொஞ்சம் ஒலிவன் ஆயில், ஒலிவன் ஆயில் தான் அந்த சுவிச்சியை கொடுக்கும். கொஞ்சம் ஒலிவன் ஆயில் மேலால் பூசிட்டு ஒரு பொலித்தீனால், அதாவது கிளாசிக் போலி ஏதோ சில சொல்கிறாங்க ஜெர்மன் பாசையில், இந்த போலியை கிளாசிக் பிளாஸ்டிக் போலியால் சுற்றி ஒரு 2 மணித்தேளம் வச்சா காணும். அதுக்கு மேலே 8 மணித்தேளம் வச்சாலும் தாய்க்கு மாவுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ 2 மணித்தேளம் வச்சுட்டு பிறகு பார்ப்போம் எப்படி தாய்க்கு குழாய்ச்சி போட்டு பிச்சா செய்கிறாங்க. இப்போ நான் பிச்சாக்கு மாவு குழாய்ச்சி வச்சு இப்போ ஒரு 2.5 மணித்தேளம், 3 மணித்தேளம் ஆச்சு. இப்போ மாவு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மாவு குழாய்ச்சி பார்த்துட்டு இப்போ 10,000 இருந்தால் இப்போ நாங்கள் பிச்சாவை துவங்குவோம். பிச்சா நான் இப்போ வந்து உங்களை செய்து காட்டப்போகிறது வந்து ரவுண்டு பிச்சா இல்லை, நீங்கள் வீட்டில் செய்கிறேன்னா ரவுண்டு பிச்சா செய்யலாம். இப்போ நான் வந்து சதுரமாக செய்து காட்டுறேன், நீங்கள் சதுரமாகவும் செய்யலாம். அதில் நான் இப்போ செய்ய போகிற பிச்சா வந்து சலாமி பிச்சா, மக்கரைட்டா அதாவது மரக்கறி, மற்றது தூன் பீஸ் மீன் டின், மற்றது வந்து முச்சர்லா பிச்சா. எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் பிச்சா மாவை தைக்கு ஆக்கி போட்டு அப்படி அதுக்கு மேலே கொஞ்சம் உரிக்கானோ இல்லாட்டி குரோய்டர் போட்டிங்கன்றா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஒலிவன் ஆயில் கொஞ்சம் போட்டிங்கன்றா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ செய்முறையாக பார்ப்போம் பாருங்கள். மாவை பார்ப்போம் பாருங்கள். இப்போ மாவு நல்லா ஊறி நல்ல வடிவாக வந்துருக்குது. இப்போ இந்த மாவை எடுக்கிறீங்க பாருங்க, ஒலிவன் ஆயில்லாம் போட்டது நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ மாவு இது கொஞ்சம் மாவை தூக்குவீர்கள், கொஞ்சம் மாவை தூக்கிட்டு இப்போ இந்த மாவை எடுத்து இதில் போடுறீங்க பார்த்தீங்களா, எப்படி தைக்காக வந்துருக்கேன்னு. ஒரு ஒலிபனம் எல்லாம் பட்டு நல்லா இருக்கு. இதில் நீங்கள் 2 பெரிய பிச்சா செய்யலாம். இப்போ நல்லா அடிக்கக்கூடாத மாவை இப்போ என்ன செய்கிறீங்க, இதை இப்போ 2 புரைக்கிறீங்க. 2 பிரிச்சு போட்டு சொந்தங்கால வச்சுட்டு
இப்போ நான் என்னதுக்கு இப்படி தப்புறேன்டா, நான் இப்போ இப்படி ஒரு பிளேட்டில் வைக்க போகிறேன் காட்டுறேன் இப்படி என்று வேண்டாம். இப்படி ஒரு பிளேட்டில் நான் இது பிச்சா செய்ய போகிறேன். அதுக்கு இந்த பட்டர், நீங்கள் வீட்டில் பட்டர் இருந்தால் பட்டர் பூச்சலாம், இது பட்டர் புளிசிக், இது கொஞ்சம் போச்சுன்னா ஒட்டு பிடிக்காது. இது வந்து பட்டர், நீங்கள் வீட்டில் பட்டர் பூச்சலாம் இல்லை ஒலிபுரம் வாயில் பூச்சலாம். அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி தப்புறீங்க பாருங்களம்மா, நல்ல சாஃப்டாக இருக்கு. இந்த மாவை எடுத்து இப்போ இந்த பிளேட்டில் போடுறீங்க. இப்போ இதை ஒரு சைட்டில் வச்சுட்டு இப்போ மற்ற மாவை சேர்த்துவோம். பார்த்தீங்க மாவு அப்படி சாஃப்டாக வந்துருக்கு, இப்படி மாவு அப்படி சாஃப்டாக வரும். அப்போ இந்த இதை நீங்கள் வீட்டில் கூட பக்குவம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் நீங்கள் மாவை. பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க, இப்படி செய்து போட்டு இனி இதுக்கு மேலே என்ன செய்கிறீங்கன்னா டொமாட்டோ சோஸ் வச்சுட்டு நான் இது பிச்சை போடக்கே இப்போவும் கணக்கை உள்ளி போடுவாங்க. நான் டொமாட்டோ சோஸுக்குள்ள கணக்கை உள்ளி போட்டு சமைச்சுன்னா இப்போ இத்தவா உள்ளி போட தேவையில்லை, நீங்களும் உள்ளி போட்டு செய்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே என்ன செய்வோம்ன்ற சொன்னால், இப்படி இதுக்கு மேலே டொமாட்டோ சோஸை பூசிட்டு ஒரு காணோம் போடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டொமாட்டோ சோஸ் விட போகிறேன். கணக்காக விடக்கூடாது, கொஞ்சம் மட்டும் காணும். இப்போ இது நீங்கள் செய்தோன்ற கேக்கு உங்களோட பக்குவம் பண்ண ஒரு 200 கிராட்டில் ஓட விட்டு வந்து இருக்கோம். ஒரு எல்லாம் செய்து போட்டு நாள் திரும்ப இது போடுவோம். இப்போ கொஞ்சம் உரிக்கானோம், உரிக்கான போடுவோம். நீங்கள் பெப்பரோனி போட்டு செய்யலாம், கல விதமாக செய்யலாம். இப்போ மாவில் நான் உரிக்கான டொமாட்டோ சோஸ் ஒரு போட்டு உள்ளி எல்லாம் நல்லா போட்டு காய்ச்சி எல்லாம் போட்டுருக்குறேன். இப்போ இதில் நான் இப்போ மக்கறிட்டால் ஒன்று மீன்ஜி, ஒன்று சலாமி, ஒன்று முச்சந்தா. பாருங்கள் இது வந்து மிளகரை வெட்டி வச்சுருக்கேன். இது சுத்தீனி பப்ரிக்கா, இது வந்து நான் இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டு மக்கரைட்டா அப்புறம் துன்பிஸ் அதை மீன் தின்னும் வெங்காயம் போட்டு ஒரு மச்சமான பிச்சா அப்புறம் முச்சரெல்லாம் மற்றது சலாமி பிச்சா சலாமி மற்ற அதுக்கு மேலே போடுறதுக்கான கேசை கவுடா கேசை நீங்கள் ட்ரைவிங் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் கவுடா கேசம் போடலாம் இல்லாட்டி பிச்சர் கேசம் முச்சர்லாம் கேசம் போடலாம். இதில் அரைவாசிக்கு மக்கரைட்டாகவும் அரைவாசிக்கு பிச்சர்லாம் போட போகிறேன். இது வந்து மக்கரைத்தா கொஞ்சம் வடிவாக இருக்கு பார்க்க. இப்போ இது வந்து சுக்கீனி இது வந்து முச்சரெல்லாம் நான் ரெண்டு இங்கே ஒரு தட்டிலே 2-3 விதமாக செய்யலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே கேசை போட்டால் இப்போ கவுடா கேசை போடுவோம்.
அதுங்க. இது வந்து மக்கரைத்தா, இது வந்து மக்கரைத்தா ஒரு பிளேட், ஒரு பிளேட்டில் இது வந்து முச்சரெல்லாம் இப்படி தண்டு விதமாக போடலாம் பார்த்தீங்களா. இது மீன்டில், நீங்கள் மீன்டில் நெல் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டின் போடையில கொஞ்சம் வெங்காயம் போடுங்க மேலால, வெங்காயம் போட்டால் செம டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்களா, கடைவாசிக்கு சாமி கொடுக்குறோம். இப்போ கேசரி, இப்போ வந்து ஒரு தட்டிலே ஒன்றில் துன் பீஸ், ஒன்றில் சலாமி பிச்சா. இப்போ நான் நாலு விதமான பிச்சா செய்கிறேன் ரெண்டு பிளேட்டில் பார்த்தீங்களாண்ணே. இப்படி செய்வேன் மீனி பக்குவம் பண்ணல, ஒரு 180 ராட்டில் கிராட்டில் அரை மணித்தேளம் வைப்போம். உங்களோட பக்குவம் பண்ணி சூடு கூட வேண்டாம், நீங்கள் 200 கிராட்டில் ஒரு முக்கால் மணித்தேளம் வச்சா காணும். இப்போ பாருங்க, நான் முதல்ல பக்குவம் பண்ண ஓட விட்டேனா 180 கிராட்டில். இப்போ 180 கிராட்டில் நான் இப்போ அரை மணித்தேளம் வைக்க போகிறேன். அரை மணித்தேளத்தில் பார்ப்போம் எப்படி இருக்கேன். இது துண்டு பிச்சாவும் சலாமி பிச்சாவும். இப்போ இது வந்து முச்சரெல்லாவும் மக்கரைட்டாவும். இப்போ பார்த்துங்க பிச்சா எப்படி செய்கிறாண்டு. இப்போ அரை மணித்தேளம் 180 ராட்டில் வச்சுருக்கிறேன் செய்து பாட்டு, இப்போ அரை மணித்தேளத்தில் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்களா. 10 நிமிஷத்தில் இப்படி வந்திருக்கு பிச்சா பார்த்தீங்களா. இப்படி நீங்கள் வீட்டில் நல்ல கசுண்ட ஆரோக்கியமான பிச்சா வீட்டில் செய்து கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் இருக்கிற டீப் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எவ்வளோ ஆழம் வச்சுருப்பாங்களோ தெரியல, அது ஆரோக்கியம் இல்லை, கசுண்டு இருக்காது. நீங்கள் இப்படி பிச்சா வீட்டில் செய்து விடுங்க, பெரிய காசும் இல்லை. 1 கிலோமா 600 மில்லி லிட்டர் தண்ணி, 10 ஈஸ்ட் பேக்கெட்டு, மற்றது கொஞ்சம் உப்பு, அவ்வளோ. மற்றது சலாமி முச்சர்லாம் உங்களை விரும்புகிற மாதிரி, பேப்பர் வணிகர்கள் எல்லாம் எல்லாம் போட்டு செய்யலாம். அப்படி விதவிதமாக செய்கிறீங்களா உங்களுக்கு கேட்ட மாதிரி செய்யலாம். அதுக்கு இந்த டை மாத்தம் 10 குழாய்க்கு வரும் பார்த்தீங்கன்னா. இப்போ அரை மணிச்செல்லாம் வச்சுனா நின்றுட்டுது. இப்போ பார்ப்போம் அப்படி இருக்காண்ட பார்த்தீங்களா. பிச்சா அப்படி 20 அச்சரிய அரை மணித்தேளத்தில் 180 ராட்டில் பார்த்தீங்களா, எல்லாம் அமைஞ்சிட்டு நான் சூப்பராக வந்துருக்குது பார்த்தீங்களா. ஒன்று ஓட்டு பிடிக்கல, சூப்பராக வந்துருக்கு. பக்கத்து பேர் சாப்பிட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது, சூப்பர் நல்ல வாசம் அடிக்குது, சூப்பர் டேஸ்டாக இருக்குது. வந்து இது வந்து மக்கரைத்தா முச்சர்லா பிச்சா, இது வந்து சலாமி முத்துன் பீஸ் பிச்சா. வெங்காயம் நல்லா வாசம் அடிக்குது பார்த்தீங்களா. பிச்சா பற்றி பார்ப்போம். சரியா சுடுகுது பார்த்தீங்களா. இப்படித்தான் பிச்சை இறக்குவாங்க என்ன, அடுத்தா கீழே தொங்கக்கூடாது என்ன பார்த்தீங்களா. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கேன். இது இது வெட்டி சரி சரி வச்சுட்டு நான் சாப்பிட குழந்தை பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பமாக இருக்குன்னு சுட சுட சாப்பிட நல்ல குவாலிட்டியை நீங்கள் வீட்டில் செய்யலாம்.
இனிமேல் வீட்டிலே செய்யுங்க. இப்போ டீப் ஃப்ரிட்ஜரில் ஃப்ரிட்ஜரில் வச்ச பிச்சா பண்ணாங்க. இது வந்து மிச்சர்லால் செய்ததும் மரக்கரையில் செய்ததும் சலாமி பிச்சாவும் துன் பிச்சாவும் அதான் மீன் தின் பிச்சாவும் நாங்களாம் வச்சுருக்கிறேன் பாருங்க. இதுதான் பிச்சா சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி இருக்கேன்டியா பாருங்களா, இப்படி எடுத்தால் இப்படி நிற்கும் என்ன. ம், செம்ம டேஸ்டியாக இருக்கு என்ன. உங்களுக்கும் சாப்பிடணும் வந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பனீர் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு முறை சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.